ஐடி ஸ்டூடெண்ட் இல்லமா ப்ரொஃபசர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவன்த் தமிழ் புக்ல இரண்டாவது பருவத்துல மூன்றாவது இயல் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி பார்க்க போறோம். என்ன தலைப்பு அப்படின்னா, ஒரு வேண்டுகோள், ஒரு வேண்டுகோள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா, தேனரசன் அவர்கள். ஒரு வேண்டுகோள் என்ற இந்த செய்யுள் பகுதி பெய்து பழகிய மேகம் என்ற நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இந்த பெய்து பழகிய மேகம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா, அவர் தேனரசன் அவர்கள் தான். ஓகே, இந்த செய்யுள் பகுதியை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு மெமரி பண்ணணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய பாடல்கள் வந்து மெமரி பண்ணுவோம், இதையும் நம்ம மெமரி பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனா ரொம்ப ஈஸியான பாடல் தான், பொருளும் ரொம்ப ஈஸி தான். நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே அதற்கான பொருள் என்னன்றது புரிஞ்சிடும். நான் பொருள் என்னன்றத சொல்லிடுவேன், நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. என்ன பாடல் அப்படின்னா, கலையுலக பிரம்மாக்களை மண்ணின் மடப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் அங்கே வியர்வை நடி வீசட்டும், வியர்வை நடி வீசட்டும் அதில் அப்படின்னு வரும். ஓகேங்களா. அடுத்து, வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பனில் ஈர மண்வாசம் வீசட்டும் அதில். அதாவது என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, அதாவது புலவரவர்கள் ஒரு படைப்பாளர் அப்படிங்கறது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு வேண்டுகோளா வைக்கிறது. அதான் கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் மனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்கள். சேர்ப்பவர்களே பிரம்மாக்களே அப்படின்னா படைப்பாளர்கள், மனப்பு அப்படின்னா அழகு, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள், ஒரு வேண்டுகோள் மாதிரி வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு சிற்பிகளாக பாறை உடைப்பவருடைய சிலையை வந்து வடிச்சீங்க அப்படின்னா அதுல வந்து வியர்வை நெடி வீசணும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு உழவர்களுடைய உருவத்தை வந்து நீங்க வடிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஈரமன் வாசம் வந்து அடிக்கணும். அதே போல நீங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு தாயினுடைய மகிழ்ச்சியை வந்து நீங்க வந்து ஒரு ஓவியமா வரைஞ்சீங்க அப்படின்னா அதுல வந்து அன்பும் பாசமும் வந்து இருக்கணும். அதே போல நீங்க ஒரு குழந்தையினுடைய சித்திரத்தை வந்து ஓவியமா வரைஞ்சீங்க அப்படின்னா அதுல பால் மனம் வீசணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் ஒரு பிரம்மாக்கள் ஒரு படைப்பாளர்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறாரு. அதே போல நீங்க ஆல்ப்ஸ் மலை சிகரங்களாக இருக்கட்டும், அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகளாகட்டும், அமேசான் காடுகளாகட்டும், தொங்கும் தோட்டங்களாகட்டும், பனிப்புதர் பள்ளத்தாக்களாகட்டும், எந்த இயற்கை காட்சியை வேணாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு கலை வடிவமா மாத்த முடியும். ஆனா அதுல வந்து மனித பண்பு அப்படிங்கிறது இருக்கணும், மனிதனுடைய பங்கீடு வந்து இருக்கணும். அப்படி மனித பண்புகள் இருந்தா மட்டும்தான் அது வந்து அழகா இருக்கும், அழகா இருக்கும். அப்படி மனித பண்பு இல்லை அப்படின்னா அதுல வந்து ஒரு உயிர்ப்பே இருக்காது அப்படின்னு சொல்லி புலவர் அவர்கள் சொல்லி முடிக்கிறது. ரொம்ப ஈஸியான ஒரு பாடல் தான், நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணி அப்படின்னாலே புரியும், பொருள் வந்து ரொம்ப ஈஸி தான். இப்படி சொன்ன புலவர் கடைசியில் என்ன சொல்லிப்பாரு அப்படின்னா, அதான் சொல்லிப்பாரு, இப்படி மனிதன் கலவாத எந்த மனப்பும் மனப்பில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாரு. மனிதன் இல்லாத இணையாத எந்த மனப்பும் மனப்பில்லை, அவன் கலவாத எதையும் ஜீவ உயிர்ப்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாரு. இந்த லைன் வந்து கொஞ்சம் முக்கியமானதாக தெரிஞ்சு அதனாலதான் எழுதி போட்டேன். இதை கூட மெமரி பண்ணிக்கணும். இதையும் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு லைனும் லாஸ்ட் ஒரு மூணு லைனும் நல்லா மெமரி பண்ணிக்கணும். ஓகேங்களா. தேனரசன் அவர்கள் இயற்றியது. சொல் பொருள் பார்க்கலாம். பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள், நெடி அப்படின்னா நாற்றம், மலரை அப்படின்னா குழந்தை, வனப்பு அப்படின்னா அழகு, பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, மேனி அப்படின்னா உடல். ஓகே, ஆசிரியர் குறிப்பு பார்க்கணும். தேனரசன் அவர்கள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். இந்த தேனரசனுடைய கவிதைகள்ல வந்து சமுதாய சிக்கல்கள் எல்எல் சுவையோடு வெளிப்படும். தேனரசனின் கவிதை நூல்களில் கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்எல் சுவையோடு வெளிப்படும். தேனரசன் அவர்கள் எழுதியுள்ள கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னா, மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தேனரசன் தேன் வச்சுக்கோங்க, வெள்ளை ரோஜாவை எடுத்துக்கோங்க. இப்ப பூவுல இருந்தா நம்ம வந்து தேன் எடுப்போம், அதாவது பூவுல இருந்தா தேனீக்கள் வந்து தேன் எடுத்து போய் சேர்த்து வைக்கும். அப்ப வெள்ளை ரோஜால இருந்து நம்ம தேன் எடுத்தோம் அப்படின்னா வெள்ளை கலர்ன்றது அப்படியே கிளீனா இருக்கும்ல. அப்ப வெள்ளை கலர்ல இருந்து நம்ம தேன் எடுத்தோம்னா தேன் வந்து எடுத்துருந்துச்சு, தேனி எடுத்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெள்ளை கலர் ரோஜால இருந்து எடுக்கப்பட்ட தேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்பெல்லாம் நம்ம வந்து தேனை வந்து எப்படி வாங்கிடும், ஈஸியா வாங்கிடும். ஒரு 200 ₹300 கொடுத்தோம் அப்படின்னா தேனை கொடுத்துருவாங்க. ஆனா அந்த தேன் உருவாகிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், அதாவது அந்த தேன் வந்து எப்படி உருவாயிருக்கும், அது உருவாகிறதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மழை வந்து நல்லா பெய்யணும். மழை நல்லா பெஞ்சது அப்படின்னா தான் வெள்ளை கலர் ரோஜா வந்து பூக்கும். ரோஜாக்கள் போடுற எல்லா மலர்களுமே மழை வந்து நல்லா பெஞ்சு அப்படின்னா தான் பூக்கும். மண் வந்து நல்லா வளமா இருந்திருக்கணும். மண் நல்லா வளமா இருந்து அந்த செடி வளர்றதுக்கு வாசல் விட்டாதான், வாசல் விட்டு இருந்தது அப்படின்னா தான் என்ன பண்ணுவோம், செடி நல்லா வளர்ந்து
அதுல ரோஜா முளைச்சு மழை நல்லா பெஞ்சு தேனை வந்து எடுத்துக்க முடியும் புரியுதுங்களா? அப்ப ஒரு கோரையா வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா? ஓகே, அடுத்தடுத்து நல்ல வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.